ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு நெயில் ஆர்ட் தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனாகவே ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதில் எப்படி சிம்பிளான நெயில் ஆர்ட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த நெயில் டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா பாலிஜெல் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் நெயில்ஸ் வந்து லாங்காக இருந்துச்சுன்னா அதுவே போதும். ஆனால் என்னோடய நெயில்ஸ் குட்டியாக இருந்ததுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பாலிஜெல் அப்ளை பண்ணிட்டேன். பாலிஜெல் எப்படி அப்ளை பண்ணுங்கிறது வந்து என்னோடய சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் பாலிஜெல் அப்ளை பண்ணி அதுக்கு ஷேப்ஸ் கொடுத்துட்டேன். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நெயிலோட ஷேப் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கொயர் ஷேப் தான் நான் கொடுத்தேன் என்னோடய பாலிஜெல்லில். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன். ஸோ ஒயிட் பாலிஜெல் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் நெயில்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேஸில் ஒயிட் நெயில் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேப்பர் டேப் இருக்கும் நம்ம வீட்டில் கிராஃப்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறது, அதை வந்து இந்த மாதிரி க்ராஸாக நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பேப்பர் டேப் வந்து ஸ்டிக் பண்ணி நம்ம நெயில் பெயிண்ட் அப்ளை பண்ணுறது எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்கு. நீங்கள் வந்து டைரெக்டாகவே நெயில் பெயிண்ட் க்ராஸாக நல்லா நீட்டாகவே அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நெயில் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய எல்லா நெயில்ஸ்லையுமே வந்து பிளாக் நெயில் பெயிண்ட் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெண்டு கோட் கொடுத்தேன் எல்லா நெயில்ஸ்லையுமே. அப்ளை பண்ணதுக்கு பிறகு நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனது பிறகு தான் நம்ம இந்த பேப்பர் டேப்பை எடுப்போம். அதே மாதிரி பிளாக் நெயில் பெயிண்ட் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதிகமாக பட்டுச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக தெரியும். ஸோ இப்போ வந்து என்னோடய நெயில் வந்து நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் டேப்பை எடுத்துடுறேன் ஸ்லோவாக. பேப்பர் டேப் வந்து எடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல எக்ஸ்ட்ராவாக இருக்க நெயில் பெயிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரிமூவரில் என்னோட ஸ்பாஞ்சை வந்து டிப் பண்ணிட்டேன் லைட்டாக. பண்ணதுக்கு பிறகு லேஸாக சைடில் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ கரெக்டாக நம்ம எடுக்கணும். நம்ம அப்ளை பண்ணியிருக்க நெயில் பெயிண்ட் மேலே படாமல் எடுத்துடலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிமூவரை யூஸ் பண்ணி எல்லா நெயில்ஸ்லையுமே நம்ம எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தம் ஃபிங்கரில் நான் ஆல்மோஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ ஃபினிஷிங் சூப்பராக வந்துருச்சு, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது. ஸோ இப்போ என்னோடய நெயில்ஸை பார்க்கும்போது எல்லாத்துலேயும் கரெக்டாக நெயில் பெயிண்ட் அப்ளை பண்ணி கரெக்டான ஃபினிஷிங்கில் இருக்குது. ஸோ மூணு ஃபிங்கர்ஸ், மிடில் ஃபிங்கர், தம் ஃபிங்கர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபிங்கரில் வந்து க்ராஸாக இருக்குது பிளாக் பெயிண்ட்டு. அதே மாதிரி ரிங் ஃபிங்கர், அதுக்கப்புறம் லிட்டில் ஃபிங்கரில் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சில்வர் நெயில் பெயிண்ட் எடுத்து க்ராஸாக அப்ளை பண்ணிட்டேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்வர் லைன்ஸ் வந்து எல்லா நெயில்ஸ்லையுமே நான் அப்ளை பண்ணிவிட்டேன். அப்ளை பண்ணது பிறகு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஹைலைட் பண்ணதுனால நல்லா கிராண்ட் லுக் கொடுத்துச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நெயில் டாட்டிங் பென்னை யூஸ் பண்ணி டாட்ஸ் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் டாட்ஸ் எப்படி அப்ளை பண்ணேன் அப்படின்னா தம் ஃபிங்கரில் நம்ம நெயில் பெயிண்ட் க்ராஸாக வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு மேலே ஒயிட் டாட்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிறதுனால க்ராஸாகவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. இதை கொஞ்ச நேரம் ட்ரை பண்ண விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிங்கர்ஸ்லையுமே நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லா நெயில்ஸ்லையும் டாட்ஸ்லாம் அப்ளை பண்ணி ட்ரை ஆனது பிறகு டாப் கோட் வந்து ரெண்டுலேருந்து மூணு கோட் கொடுத்துட்டேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் எப்போதுமே. ஸோ சூப்பராக என்னோடய நெயில்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நெயில் டிசைன்ஸ் வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் டிசைன்ஸ் வந்து புதுசாக க்ரியேட்டிவாக யோசிச்சு உங்கள் நெயில்ஸில் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த டிசைனோட சந்திக்கிற வரைக்கும் பை.